அருள் சேர்ந்த நெஞ்சம் என்ன செய்யும் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அருள் சேர்ந்த இதயம் என்ன? இறக்க சிந்தை. அருள் சேர்ந்த இதயம் என்னன்னா வஞ்சனையற்ற சிந்தனை, வஞ்சனையற்ற நல்ல மனம். அருள் சேர்ந்த இருந்தோம் ஐயோ பாவம் இந்த சிந்தனை. அருள் சேர்ந்த நெஞ்சம் ஐயோ பாவம் இவ்வளவு கொடுமையா இருக்குதே என்று அந்த அந்த ஐயோ பாவம் என்று இறங்குகின்ற சிந்தை அருள் சேர்ந்த நெஞ்சம். எப்படியா போறான்டா, அதை பத்தி அவசியம் இல்லை, அங்கே அருள் இல்லை. அப்ப அந்த அருள் சேர்ந்த நெஞ்சம், அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை. அப்ப அந்த சிந்தை எப்ப வரும்னா, திருவருள் துணை இல்லாமல் வரவே வராது. எல்லா உயிரிழத்தையும் அன்பு காட்டி சித்தி பெற்ற ராசன் ராமலிங்க சாமி ஆசியிருந்தா தான் ஐயோ பாவம். இந்த ஐயோ பாவங்கிற இதயம் வந்தால் அருள் சேர்ந்த நெஞ்சம். என்ன பேசினால், என்ன கொடுமை செய்தால், எந்த யாரு அல்லல் பட்டாலும் அதை பத்தி சிந்திக்காத மனம் மருள் இருள் சேர்ந்த நெஞ்சம்னா, யாரு எவ்வளவு கண்ணீர் விட்டு கேட்டான்னு சரி, கொஞ்சம் கூட கருணையே இல்லாத இதயம், இருள் சேர்ந்த இதயம், ஐயோ பாவம் இவர்களுக்கு உதவி செய்ய முடியலையப்பா, என்னால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வந்துருச்சே, கையில் பணம் இல்லையே, பயப்படாத மகனே, இந்த சிந்தை வந்தது அல்லவா, ஐயோ பாவங்கிற இறங்க மனசு வந்துச்சுல, உனக்கு நான் பொருள் தருகிறேன் செய்து அவர்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, துன்பம் இல்லை, அவனுக்கு நோய் இல்லை, உடல் ஆரோக்கியம் இருக்கு. அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழலாம். இருள் பொருந்திய அருள் சேர்ந்த நெஞ்சிக்கு துன்பம் இல்லை, இன்னாதா அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் போகும். இன்னா உலகம்னா துன்பமான உலகம். யாருக்கே துன்பம்னா, சரி ஒரு கை கால் வல்லையா, ஒரு கை கால் வல்ல, 5 வருஷம் கட்டில கிடக்கிறான், அவனை கேட்குறான் ஐயா எப்படியா இருக்குண்ணா, எப்பயா நான் ஷாவேண்ணா, என்னையா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னால் எதிரிக்க முடியல, படுக்க பிறல முடியல, படுக்க பொண்ணு வந்துடுச்சு, கிட்ட என்ன யாரும் நெருங்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா என்ன செய்வேன் பாவம், நான் எப்போ சாவுவேன், என் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பழைக்கிறேன், நரகத்தே கிடைக்கிறேன்னா, ஏன் அவன் என்ன இது அவனுக்கு, சரி இன்னொரு மனுஷனை கூப்பிட்டான், அருள் ஒன்று கேட்குறான், நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஆரோக்கியமாக தூங்குறேன், நிம்மதியாக இருக்கிறேன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, எந்த தடையும் இல்லை, ஆரோக்கியமான வீடு, வறுமையில்லாத வாழ்வு, சுகமோகமாக இருக்கிறேன்னா, அவன் அருள் உள்ளவன், புண்ணிய புண்ணியம் செஞ்சுருக்கிறான், இவன் தினம் தினமும் செத்து செத்து மடியறையா, 5 வருஷமாக கட்டில் கிடக்கிறேன், எப்போதான் எனக்கு விடுதலை கிடைக்குமோ என்று சொல்கிறான் அல்லவா, அவன் சொல்கிறான் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம், துன்பமான உலகம் அவனுக்கு தான், நோய் உள்ளவன், வறுமை உள்ளவன், கடன் சுமை உள்ளவன், இப்படெல்லாம் துன்பமான உலகத்தை இருக்கிறான். சரியா, அப்போ அவர்களுக்கு உபாயம் என்ன? உபாயம் அது, அவன் ஆரம்ப காலத்தை செய்த பாவம் தெரியுமோ, அடவாது பாவம் செய்திருக்கிறான், கிடக்கிறான் கட்டில கிடக்கிறான், படுக்க பொண்ணு வந்துடுச்சு, கிட்ட நெருங்க முடியல, அன்போலவும் நெருங்க முடியல, பண்போலவும் நெருங்க முடியல, அந்த அளவுக்கு நலிந்து கிடக்கிறான், அவனுக்கு இருள் சேர்ந்த இன்னா உலகம், அது துன்பமான உலகம் அவனுக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.